ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனானி சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாரும் கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 6 o'clock நான் வந்து லைவ் வரேன். ஸோ உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனானிசிட்டியில் எல்லா ரெகுலேஷன்ஸுக்குமே வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க காலேஜுக்கு வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 hour 5 minutes வந்து லேட்டாக சென்ட் பண்ணிடுறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes வந்து லேட்டாக சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்களா இல்லை வந்து அப்படியே விட்டுடுவாங்களா? ஏன்னா அனானிசிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருந்ததுன்னா, கரெக்டாக 1:30 எல்லாருமே கன்ஃபார்மாக பேப்பர் வந்து சப்மிட் பண்ணிடணும், அதாவது சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற போல அனானிசிட்டி இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 minutes வந்து லேட்டாக சென்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து 10 minutes லேட்டாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 2 minutes வந்து லேட்டாக சென்ட் பண்ணீங்க இல்லை 10 minutes லேட்டாக சென்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடணும், சரிங்களா? இது மாதிரி நான் வந்து 10 minutes வந்து லேட்டாக சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அனானிசிட்டி ஆல்ரெடி அக்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் ஸ்டாஃபுக்கு, சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங்குள்ளே உங்களுடைய நீங்கள் அதாவது நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணியிருந்தீங்களே அது, அண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ டைமுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனானிசிட்டி போர்ட்டலில் ஈவினிங்குள்ளே ஃபீட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த அக்சஸ் ஃபுல்லாகவே உங்கள் ஸ்டாஃப் கிட்ட தான் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னுடைய பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்களா இல்லை வித்தெல்லாம் போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. உங்கள் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் தைரியமாக வந்து எக்ஸாம் எழுதலாம் அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து, சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, நான் வந்து 30 pages மேலே எழுதிட்டேன் அப்படின்ற போல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 35 pages எழுதியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக 30 pages மட்டும்தான் எழுதணும், சரிங்களா? அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அனானிசிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 30 pages மட்டும்தான் எழுதணும் அப்படின்ற போல அனானிசிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இனிமேல் வந்து யாருமே 30 மேலே எழுதாதீங்க, 30 நீங்கள் வந்து முடிக்க பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.